நான் பாப்பு கவனிங்க. திஸ் இஸ் ரூபி தெரசா. இந்த கணக்கு செய்யறதுக்கு முன்னாடி வெட்டுன்னா என்னன்னு பாத்திரலாண்டிக்கணும். இரு கணங்கள் ஏ மற்றும் பியின் வெட்டு என்பது அவ்விரு கணங்களின் பொது உறுப்புகளை கொண்ட கணமாகும். இதுதான் ரைட்டா? வெட்டு கணம்னா என்ன சொல்லணும்? இரு கணங்களின் வெட்டுனா பொது உறுப்புகளை கொண்ட கணம். இது ஞாபகம் வருமா வராதா? பொது உறுப்புகளை கொண்ட கணம்ன்றது தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லிடலாமா, சொல்ல முடியாதா? ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உறுப்பானது ஏலையும் இருக்கணும், பீலையும் இருக்கணும். அதாவது நம்ம எப்படி குறிப்போம்னா, இப்படி குறிப்போம். ஏ வெட்டு பி, இங்கிலீஷ்ல இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி. இதை ஏ வெட்டு பி என படிக்கிறோம். இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, சரியா? அதனால இத மறக்க கூடாது. என்ன அப்படின்னா, கவனிங்க, ஏ வெட்டு பி, ஏ வெட்டு பி அப்படின்றது என்னன்னா, எக்ஸ் அதன்படி, எக்ஸ் அதன்படி செட் பில்டர் ஃபார்ம், கன கட்டமைப்பு முறை. எக்ஸ் அதன்படி எக்ஸ் ஆனது ஏயின் உறுப்பு மற்றும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இங்கிலீஷ்ல வந்து அண்டுன்னு வரும், புரியுதுங்களா? எக்ஸ் ஆனது ஏயின் உறுப்பு மற்றும் எக்ஸ் ஆனது பியின் உறுப்பு. ஏயின் உறுப்பாகவும் இருக்கணும், பியின் உறுப்பாகவும் இருக்கணும். அதனாலதான் மற்றும் அப்படின்ற வார்த்தை. இங்கிலீஷ்ல என்ன சொன்னேன்? அண்டு. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இதே மாதிரி நான் இதுக்கு சொல்லி கொடுத்தேன், நிரப்பு கணத்துக்கும் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அதனாலதான் இதெல்லாம் ஒருவேளை வரையறை தெரியல, ஆனா இதுல வந்து இதுதான் ஈஸி. பொது உறுப்புகளை கொண்ட கணம், கணங்களின் மட்டுன்னு என்னது, பொது உறுப்புகளை கொண்ட கணம், இது ஞாபகத்துல வரும். அதே மாதிரி வெட்டுன்றது இரு கணங்கள் கண்டிப்பா இருக்கணும். கணங்களின் வெட்டு சேர்ப்பு இப்படி எல்லாம் வந்தா என்ன இருக்கணும்? கண்டிப்பா ரெண்டு கணம் வித்தியாசம் இதெல்லாம் வரும்போது ரெண்டு கணம் இருக்கணும். நிரப்பு, நிரப்புல என்ன இருக்கணும்? அனைத்து கணமும் அந்த கணமும். அதனால எக்ஸ் அதன்படி எக்ஸ் ஆனது ஏன் உறுப்பு, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ மற்றும் எக்ஸ் ஆனது பியின் உறுப்பு, எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. எக்ஸ் ஆனது ஏஐ சார்ந்தது மற்றும் எக்ஸ் ஆனது பிஐ சார்ந்தது. இந்த மற்றும் வார்த்தை ரொம்ப முக்கியம், இது மறக்காது இல்ல. அடுத்தது இப்ப எடுத்துக்காட்டு 1.12. ஏ ஈக்குவல் டு எக்ஸ் அதன்படி எக்ஸ் ஓர் இரட்டை இயல் என் மற்றும், இது படிக்க தெரியணும், எக்ஸ் அதன்படி எக்ஸ் ஓர் இரட்டை இயல் என் மற்றும், கண்டிஷன் இருக்குது, என்னது, எக்ஸ் ஆனது ஒன்றை விட பெரியது மற்றும் 12 விட சிறியது அல்லது சமம். கரெக்டா படிங்கடா கண்ணா. எல்லாம் என்னன்னா, 1 எக்ஸை விட சிறியது, 12 எக்ஸை விட பெரியது, அப்படி எல்லாம் படிக்கிறீங்க கிடையாது. நல்லா பொறுமையாக மிஸ் படிக்கிறேன். எக்ஸ் ஆனது ஒன்றை விட பெரியது மற்றும் 12 விட சிறியது அல்லது சமம். இங்கிலீஷ்ல படிக்கும் போது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1 அண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12, அப்படி படிக்கணும், சரியா? இப்ப என்ன சொன்னோம்? ரெட்டை இயல் எண். ஏங்க ரெட்டை இயல் என்னன்னு சொன்னாங்க? இயல் என்னன்னா எது எதுல தொடங்கும்? 1 இயல் என்னன்னா எதுல தொடங்கும்? 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. அப்ப ரெட்டை இயல் எண்கள்னா எதுல இருந்து வரும்? 2, 4, 6 வரும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை பார்க்கலாம். சும்மா முதல் இந்த ரெட்டை இயல் எண்ணுன்னு ஏன் வந்துச்சுன்னு, இல்லாட்டி என்ன எழுதணும், பூஜ்யம் வரணும் ரெட்டை எண்ல. இங்க ரெட்டை இயல் எண்ணுன்றதுனால எதுல தொடங்கணும்? 2 தொடங்கணும். அப்படி இப்ப கண்டிஷன் வரலாம். ஏ ஈக்குவல் டு ரெட்டை இயல் எண். இப்ப நம்ம ரெட்டை இயல் எண் எதுல தொடங்கும்னு பாத்துக்கோ. இங்க கண்டிஷன் என்ன? இங்க என்ன கட்டளை கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆனது ஒன்றை விட பெரியது, ரைட். அப்ப 2 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 எழுதலாமா? எழுதக்கூடாது. ஏ ரெட்டை இயல் எண், ரெட்டைன்ற வார்த்தை இருக்குதுங்க, வெறும் இயல் எண் மட்டும் கிடையாது, ரெட்டை இயல் எண். அப்ப அடுத்தது என்ன வரும்? 4. அடுத்தது என்ன வரும்? 6. அடுத்தது 8. அடுத்தது 10. 12 வருமா வராதா? வரும். ஏன்? இங்க சமக்குறி இருக்குதா? அப்ப என்ன எழுதிக்கணும்? 12. ஏகணம் எழுதியாச்சா?
அடுத்தது என்ன கணம் வேணும்? பி கணம். ரைட்டா? எக்ஸ் அதன்படி, இது என்னது? கன கட்டமைப்பு முறை, செட் பில்டர் ஃபார்ம். இது என்னது? பட்டியல் முறை, உறுப்புகளை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறோம், ரோஸ்டர் ஃபார்ம், லிஸ்டட் ஃபார்ம். புரியுதுங்களா? இது எக்ஸ் அதன்படி, எக்ஸ் ஆனது மூன்றின் மடங்கு. மூன்றின் மடங்குனா என்ன? அடிக்கணும் உணவாய்ப்பாடு. ஓர் மூணு மூணு, ரெண்டு மூணு ஆறு, மும்மு ஒன்பது, நாமு பன்னெண்டு, இதுதான் மூன்றின் மடங்குகள், மல்டிபிள் ஆஃப் த்ரீ. மூன்றின் மடங்குகள் அது எப்படி இருக்கணுமா? கவனி, மூன்றின் மடங்கு. எக்ஸ் ஆனது இயல் எண்ணை சார்ந்தது. புரியுதுங்களா? எதை சார்ந்தது? இயல் எண்ணை சார்ந்தது. ஏன்னா ஒன்னு ரெண்டு மூணுன்றதுதான் இயல் எண். அப்ப எதுல இருந்து தொடங்குறோம்? மூணுல இருந்து தொடங்குறோம். அடுத்தது, மற்றும் எக்ஸ் ஆனது பனிரெண்டை விட சிறியது அல்லது சமம். அப்ப என்னென்ன வரும்? மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு. பன்னெண்ட மறக்க கூடாது. ஏன்? இங்க சமக்குறி இருக்கு. இப்ப ஏ வெட்டு பி எழுதலாமா? டைரக்டா இதுல இருந்தே கண்டுபிடிச்சு எழுதலாம். நம்ம தான் சொன்னோம்ல, முயற்சி செய்யற குழந்தைங்க எப்பவுமே மொதோ இன்னொன்னு இப்பதான் கணங்களை பத்தி கத்துக்கிறீங்க. எழுது, ஒன்னும் தப்பு இல்லை. ஏ கணம் எழுதியாச்சு. என்ன குறி? வெட்டு. அடுத்தது பி கணம், மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு. இப்ப எந்தெந்த உறுப்புகள் பொதுவா இருக்குது அப்படின்னு பாக்குற வேண்டியது. ரெண்டுலயும் போடலாமா? எந்த ஊரு பொதுவா இருக்குது? ஆறு. இங்க ஆறு இருக்கா? அப்ப இங்கேயும் ஆறு இருக்கா? ரைட். அடுத்தது வேற என்ன இருக்குது? இங்க எட்டு இருக்குதா? இல்ல, பன்னெண்டு. இங்க என்ன இருக்குது? பன்னெண்டு. சரியா சரி இல்லையா? ரைட்டா? சரி சரி, இங்க பிளாக் கலர் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். பன்னெண்டு சரி அடிக்கணு. இது இங்க என்ன விட்டுட்டோம்? அடைப்புக்குறி விட்டுட்டோம், அது போட்டு. இப்ப எந்தெந்த உறுப்புகள் பொதுவா இருக்குது? ஆறு கமா பன்னெண்டு. இதுதான் ஏ வெட்டுது. சரியா? புரியுதா புரியலையா? ஈஸியா இருக்குதா இல்லையா? இதுதான் ஆன்சர். சரியாடிக்கண்ணு, இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதான்? வெட்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொது உறுப்புகளை கொண்ட கணம். அடுத்தது என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் அதன்படி, எக்ஸ் ஆனது ஏயின் உறுப்பு மற்றும் எக்ஸ் ஆனது பியின் உறுப்பு. வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இது எழுத தெரியாத குழந்தை இது ஞாபகத்துல இருக்குன்னா இதை எழுதிக்கும். புரியுதுங்களா? வரையறை கேட்கும் போது கூட இது எழுதலாம், ஒன்னும் தப்புல. வரையறைன்னா வரையறுத்துதான் கூறணும். இருந்தாலும் இது எழுதலாம். இது எப்படி எழுதியிருக்கிறோம்? நம்ம கன கட்டமைப்பு முறையில எழுதுறோம், அவ்வளவுதான்.